எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். ஐப்பசி மாதம் 27 தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி மாசி மாதம் 28 தேதி வரை ஒரு 4 மாத காலத்திற்கு 110 நாட்களுக்கு ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி சத்ருஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், சண்டைக்காரகன். செவ்வாய் பகவான் கலத்தரஸ்தானமான 7 வீட்டில் அமர்ந்து நேர்பார்வையால் விருச்சிக ராசியை பார்வை செய்கிறார். இன்னொரு 1.5 மாத காலம் செவ்வாய் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 4 பாதமும், சனி பகவானுடைய அனுச நட்சத்திரம் 4 பாதமும், புத பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு கடந்த ஒரு 29 நாட்களாக மிதுனத்தில் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல கால சூழ்நிலைகள் இல்லை. குடும்பத்தில் தந்தையிடம் சில வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது. வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை. அதாவது கண்டம், விபத்துகள் என்று ஒரு சிலருக்கு ஏற்பட்டது. இது எதனால் என்றால் அஷ்டமத்தில் புதனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்வது சாதகமற்ற பலனாக நடைபெற்றது. தற்போது கலத்தரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு 110 நாட்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப் போகிறார். செவ்வாய் வந்து சண்டைக்காரகன், அதீத கோபங்களை உண்டாக்குவார். கலத்தரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது சிநேக விரோதம், சிறை பயம், அரசு வழியில் சில அபராதங்கள் கட்டக்கூடிய அமைப்பும் உண்டு, அரசு தண்டனை பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. கலத்தரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வது அரசு வழியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது உரிய ஆவணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடும். செவ்வாய் பகவான் தன்னுடைய 7 பார்வையால் விருச்சிக ராசியை பார்வை செய்யும் பொழுது கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவானும் வந்து அமர்கிறார். நெருப்பு சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சற்று கவனம். நெருப்பு சார்ந்த தொழில், எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் கார்த்திகை மாதம் 30 வரை சற்று கவனமாக நெருப்பை கையாளுவது நல்லது. ஏனென்றால் சூரியன் குடும்பத்திற்கு ஒளியை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் குடும்பத்தையே நெருப்பில் கொளுத்தக்கூடியவர். இந்த இரு கிரகங்களும் நேர்பார்வையில் இருக்கும்போது சில மாற்றங்கள் உண்டாகும். செவ்வாய் பகவான் சுக்கரனை பார்வை செய்கிறார். முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2 தாரமாக இருந்தாலும் சரி, கார்த்திகை மாதத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அதாவது குருபலமும் சிறப்பாக இருக்கின்றது. செவ்வாய் கலத்தரஸ்தானத்தில் அமர்ந்து பார்வை செய்யும் பொழுது, சுக்கரனை பார்வை செய்யும் பொழுது, சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பொழுது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலினவருக்கும் திருமணம் நடக்கும். செவ்வாய் 7 வீட்டில் அமர்ந்திருப்பது தைரியம், தன்னம்பிக்கை, கோபம், வீர தீர செயல்கள் எல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தற்போது ஏற்படும். செவ்வாய் பகவான் தன்னுடைய 4 பார்வையால் சிம்ம ராசியை பார்வை செய்கிறார். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திடீர் திடீர் என்று உயர் பதவிகளும் கிடைக்கும், திடீர் திடீர் என்று இடம் மாற்றங்களும் உண்டு. செவ்வாயும் சூரியனும் பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்தில் திடீர் திடீர் என்று இட மாற்றங்களும் பணியிட மாற்றமும் உண்டு. அதாவது உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சரும் உண்டு. ஜனவரி மாதம் 17 தேதிக்கு பிறகு சனிப்பார்வையும் விருச்சிக ராசிக்கு விழுகின்றது.
செவ்வாய் பார்வையும் விழும்போது சனிச்செவ்வாய் ஒரு ராசியை பார்த்தாலே எல்லா விஷயங்களிலும் கவனமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். செவ்வாய் சண்டைக்காரகன், சனி பகவான் அனுபவ அறிவக்காரகன். சனியும் செவ்வாயும் பார்வை செய்யும் பொழுது காக்காயை போல் கா 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 என்று நீங்கள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் கவனம். விருச்சிக ராசி அன்பர்கள், கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது அரசு வழியில் சில அபராத தொகை செலுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு. செவ்வாய் வந்து இரத்தக்காரகன். நிலம் மண் விவசாயம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பெரியளவு செவ்வாய் பகவான் உதவி புரிவார். ரியல் எஸ்டேட்டு செய்து கொண்டிருப்பவர்கள், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னொரு 110 நாட்கள் பெரியளவு தன லாபங்கள் யோகங்கள் உண்டு. செவ்வாய் விருச்சிக ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கும்போது எல்லா வகையிலும் சற்று முன் கோபப்படாமல் பொறுமை காப்பது நல்லது. குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும் பொழுது பேச்சை எடுத்தவுடன் கோபமாக பேசக்கூடாது, பொறுமையாக நிதானமாக பேசுங்கள். பார்த்தால் பசு பாஞ்சா புலி என்பது விருச்சிக ராசிதான். அந்த பாஞ்சா புலி பார்த்தா பசு என்ற சூழ்நிலை செவ்வாய் ஏழாம் வீட்டிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும். பசுவாகவே இருங்கள், எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் குரு பகவானும் விருச்சிக ராசியை பார்வை செய்கிறார். அரசு வேலைக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலினவருக்கும் திருமணம் நடக்கும். படிக்கும் வயதில் உள்ள அனைவருக்கும் உயர்கல்வி, தேர்வில் உயர் மதிப்பெண்கள் பெறுவீர்கள். குரு பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீகம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருந்தால் அதையெல்லாம் முற்றிலுமாக தீரும். என்றால் செவ்வாயும் குருவும் விருச்சிக ராசியை இரு கண்களாக பார்வை செய்கிறார்கள். ஒருவர் சரியான பாதையில் செலுத்தவில்லை என்றாலும் குரு பகவான் உங்களை சரியான நேர்வழியில் செலுத்தப் போகிறார். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம், சற்று பொறுமையாக எச்சரிக்கையாக செல்வது நல்லது. இரத்தக்காரகன் பார்த்தாலே இரத்தங்கள் வீணாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். பாக்கிய பலம் உண்டு, தந்தையினுடைய ஆதரவு முழுமையாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய அளவு தொழில் மூலமும் வேலையின் மூலமும் வருமானம் ஈட்டலாம். வியாபாரம் செய்தாலும் சரி, வர்த்தகம் செய்தாலும் சரி, விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எந்த தொழில் வேலை செய்தாலும் சரி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னொரு 110 நாட்கள் செவ்வாயும் குருவும் உங்களுக்கு உறுதுணையாக கை கொடுக்கப் போகிறார்கள். இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சற்று ரோசப்படாமல் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது விருச்சிக ராசிக்கு நன்மை. 7ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வது சிநேக விரோதம். மனைவி வழி உறவினர்களிடமும் மாமா மச்சானிடமும் சண்டை போடாமல் கோபித்து கொள்ளாமல் இருப்பது விருச்சிக ராசிக்கு நல்லதையே தரும். நண்பர்களிடம் சில வாக்குவாதங்கள், சிநேகர்களிடம் சில சண்டை சச்சரவுகளும் விரோதத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கலிலிருந்து விடுபடுங்கள். கொடுக்கல் வாங்கல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் வரும். இந்த செவ்வாய் பயிற்சி 110 நாட்களுக்கு ரிஷபத்தில் இருப்பதால் நிதானமாக செல்வது விருச்சிக ராசிக்கு யோகம். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டன் அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.